ஆறாம் தலைமுறை போர் விமானம் முதன்முறையாக வெளியிடப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாகும். இது ஒரு பெரிய தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, இது விமானப்படையின் திறன்களை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இந்த சமீபத்திய போர் விமானத்தின் சக்தி, வேகம் மற்றும் ரேடார் ஸ்டெல்த் திறன் முந்தைய தலைமுறையினரை விட மிகவும் உயர்ந்தது. இந்த வலைப்பதிவு ஈடுகையில் இந்த அற்புதமான விமானத்தின் பல்வேறு அம்சங்களை ஆழமாக ஆராய்வோம். மேலும் இது எதிர்கால போர்களை எவ்வாறு மாற்றும் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே இந்த அற்புதமான பயணத்தை தொடங்கி உலகின் மிக நவீன போர் விமானம் எது, அதில் என்ன சிறப்பு என்பதை அறிந்து கொள்வோம். இந்த போர் விமானத்தின் அறிமுகம் தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, பாதுகாப்பு மற்றும் மூலோபாய திறன் துறையில் இது ஒரு புதிய தரத்தை அமைத்துள்ளது. ஒரு போர் விமானத்தை பற்றி நாம் பேசும் போதெல்லாம் அதன் அளவு அல்லது வேகம் மட்டுமல்ல, அதன் வலிமை, செயல்திறன் மற்றும் தொழில்நுட்ப திறன்களும் ஆகும். இந்த தரநிலைகள் அனைத்தையும் இந்த ஜெட் புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இந்த ஜெட்டின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு பல வருட கடின உழைப்பின் விளைவாகும் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். இரவும் பகலும் கடுமையாக உழைத்த பொறியாளர்களும் விஞ்ஞானிகளும் இந்த போர் விமானத்தை அசாதாரணமாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டனர். இந்த ஜெட் விமானத்தின் வடிவமைப்பு, அதன் விமான வரம்பு, வேகம் மற்றும் ஆட்டோமேஷன் பற்றி பேசுகையில் இவை அனைத்தும் அதன் சிறப்பை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த போர் விமானத்தின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால், இது ஸ்டெடி ALTH தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள், இது எதிரிகளின் ரேடார் அமைப்புகளை தவிர்க்க முடியும். இதன் பொருள், எதிரி அதை பார்க்க முடியாது. இது அதன் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கிறது. பாதுகாப்பு விஷயங்களில் இது ஒரு முக்கியமான அம்சமாகும், ஏனெனில் இது சிக்கலில் இருக்கும்போது அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த போர் விமானத்தின் மற்றொரு சிறந்த அம்சம் அதன் பல பங்கு திறனாகும். இதன் பொருள், இந்த ஜெட் விமானம் ஒரே நேரத்தில் பல வகையான பணிகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது. வான்மேன்மை, மூலோபாய தாக்குதல்கள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் போன்றவை. இந்த பல்துறை திறன் எந்தவொரு விமானப்படைக்கும் பொறுப்பான மற்றும் நம்பகமான தேர்வாக அமைகிறது. எஞ்சினை பற்றி பேசுகையில், இந்த ஜெட் அதிநவீன டர்போஃபேன் எஞ்சினை கொண்டுள்ளது. இது அதிக வேகம் மற்றும் அதிக வேகத்தை பராமரிக்க உதவுகிறது. கூடுதலாக அதன் அகச்சிவப்பு மற்றும் மின்னணு சென்சார் தொழில்நுட்பங்கள் எதிரிகளை நீண்டகால கண்டறிதல் மற்றும் கண்டறிதலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜெட் விமானத்தின் நிலை தொழில்நுட்ப பண்புகளுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் அதன் உள்கட்டமைப்பும் அதை தனித்துவமாக்குகிறது. உள் ஆயுத அமைப்பு காரணமாக இது பெரும்பாலான வகையான ஆயுதங்களை உடனடியாக வரிசைப்படுத்தும் திறன் கொண்டது. மிக முக்கியமாக, அதன் எடை இழப்பு காரணமாக அது வேகமாக பறக்க முடியும் மற்றும் நீண்ட நேரம் காற்றில் இருக்க முடியும். இந்த போர் விமானத்தின் தோற்றம் பல நாடுகளின் விமானப்படையை கவலையடையச் செய்துள்ளது. உலகின் பல வல்லரசுகள் இந்த தொழில்நுட்பத்தை வாங்குவதற்கான போட்டியில் முன்னேறி வருவதை காணலாம். அடுத்த சில ஆண்டுகளில் நவீன போர் முறையின் கருத்தாக்கங்களை மாற்றும் போர் விமானங்களை அதிகமான நாடுகள் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர் விமானம் வெளியிடப்படுவதன் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், இது பாதுகாப்பு துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். ஜெட் உற்பத்தி அதிகரிக்கும் போது பொறியியல் பணிகளில் மட்டுமல்லாமல் கட்டுமானம், சோதனை மற்றும் சேவையிலும் மக்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் இளம் திறமைகளுக்கு புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்கும். இந்த திட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களால் பல கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்கள் மட்டுமல்ல, பங்குதாரர் நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் இதற்கு பங்களித்துள்ளன. இந்த கூட்டாண்மை ஒரு புதிய பாதையை திறக்கிறது. இது வரவிருக்கும் காலங்களில் இந்திய பாதுகாப்பு துறையை உலக அரங்கில் நிலைநிறுத்தும். உலகளவில் இந்த போர் விமானத்தின் மதிப்பை பற்றி பேசுகையில், இது பல நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. பல நாடுகள் ஒரே தொழில்நுட்பத்தையும் உபகரணங்களையும் பயன்படுத்தும் போது இராணுவ விகிதத்திலும் சமநிலை இருக்கும்.
இது சர்வதேச உறவுகளை மேம்படுத்தி புதிய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். இந்த ஜெட் விமானத்தை பற்றி பேசுகையில் இது எப்போது எப்படி போரில் பயன்படுத்தப்படும் என்பதுதான் அனைவரின் மனதிலும் எழும் கேள்வி. இருப்பினும் அதன் மூலோபாய பாத்திரத்தை புரிந்து கொள்வது முக்கியம். அதன் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் பல வகையான பணிகளுக்கு அதை தயார்படுத்துகின்றன. அதே நேரத்தில் கப்பல் எதிர்ப்பு மற்றும் தரை இலக்குகளுக்கு எதிராக திறம்பட செயல்படுவதற்கான அதன் திறன் அதை புதிய போர் விதிமுறைகளுக்கு மையமாக ஆக்குகிறது. இறுதியில் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தில் என்ன புதிய தொழில்நுட்பங்கள் வெளிவந்தாலும் அவை போரின் போக்கை மாற்றுகின்றன என்று கூறுங்கள். இந்த ஜெட் விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் நவீன போர் முறைக்கு ஒரு புதிய வரையறையை நாம் பெற்றுள்ளோம். இந்த விமானம் இந்திய விமானப்படையை பொன்னான எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்லுமா என்ற கேள்வி இன்று அனைவர் மனதிலும் உள்ளது. இந்த போர் விமானத்தை வெளியிடுவது என்பது ஒரு ஜெட் விமானத்தின் கதை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டின் வான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த உதவும் ஒரு கனவு. இது தொழில்நுட்பத்தின் மூலம் நனவாகிவிட்ட கனவுகளை குறிக்கிறது. வரவிருக்கும் காலங்களில் மனிதகுலத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் இதுபோன்ற பல உதாரணங்களை நாம் காண்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். எதிர்கால போர்கள் போர்க்களத்தில் மட்டும் நடைபெறாது, ஆனால் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் புத்திசாலித்தனத்தை சுற்றி தொடர்ந்து சுழலும் என்பதை இந்த வெளியீடு நிரூபித்துள்ளது. இந்த புதிய சகாப்தத்தை ஒன்றாக வரவேற்போம். மேலும் இந்த போர் விமானத்தின் மூலம் ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சியின் ஒரு பகுதியாக இருப்போம். இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானத்தின் அறிமுகம் விமானப்படைக்கு ஒரு புதிய தொடக்கம் மட்டுமல்ல, இது நமது நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு புதிய திசையை அளிக்கும். அதன் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் திறன்கள் எதிர்கால போர்களில் முக்கிய பங்கு வகிக்க தயாராக உள்ளது என்பதை நிரூபிக்கின்றன. இந்த தருணத்தை நாம் காண்கிறோம் என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த விமானத்தின் வளர்ச்சி மற்றும் சோதனை முன்னேற்றத்தை நாம் காணும் அதே வேளையில் விமானப்படையின் முயற்சிகளை ஆதரிப்பதும் அவர்களின் சாதனைகளை பாராட்டுவதும் முக்கியம். இந்த வரலாற்று தருணத்தை நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடுவோம். நமது கதாநாயகனான விமானப்படை வீரர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம். இந்த அற்புதமான விமானத்தை பற்றி மேலும் அறிய எங்கள் வலைப்பதிவை பின்தொடரவும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருங்கள்.